Hi friends, welcome to Mohana Ilam YouTube channel. வழக்கமா சுகர் சேர்த்து கேசரி சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்து ஹெல்த்தியான பீட்ரூட் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாம்பே ரவா 1 கப், வெல்லம் 1 கப், பீட்ரூட் 1 மீடியம் சைஸ், நெய் 4 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் 15 நம்பர், ஏலக்காய் பொடி 2 சிட்டிகை, உப்பு 1/2 டீஸ்பூன். முதல்ல பீட்ரூட்டை சின்ன துண்டுகளா கட் பண்ணி மிக்ஸில போட்டு அரைச்சு கெட்டி ஜூஸா எடுத்துக்கணும். இதுக்கு அடி கனமான ஒரு வாணலியை எடுத்துக்கங்க. அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் பொன்னிறமா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க. இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சுக்கங்க. அதே வாணலியில இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் ரவை சேர்த்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சுக்கணும். அதே வாணலியில 1 கப் ரவைக்கு 2.5 கப் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இன்னொரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம் சேர்த்து அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். பீட்ரூட் ஜூஸ் நல்ல கொதி வந்து பச்சை வாசனை போன பிறகு வறுத்து வச்சிருக்கிற ரவையையும் முந்திரி பருப்பையும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. டேஸ்டுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஸ்வீட் ரெசிபிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அதை வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டின பிறகு கொஞ்ச நேரம் மூடி வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம பீட்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையானபடி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஹெல்தியான சுவையான பீட்ரூட் ஜாகிரி கேசரி ரெடி ஆயிடுச்சு.